ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கந்த சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் சஷ்டி விரதம் தொடங்கும் நாள் முடியும் நாள் எத்தனை நாள் விரதம் இருப்பது எப்படி விரதம் இருப்பது முருகன் வழிபாடு பூஜை செய்யும் முறை இதை எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்கலாம் தீபாவளி வந்தாலே அதை தொடர்ந்து அடுத்ததாக இந்த சஷ்டி விரதமும் மகா சஷ்டி விரதமும் வந்துவிடும் அந்த தீபாவளி முடிந்த கையோடு நமது வேண்டுதல்களை விருப்பங்களை நிறைவேறுவதற்கு முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் முக்கியமானது முதன்மையானது இந்த சஷ்டி விரதம்தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை வந்து நம்ம எப்படி இருப்பது எந்த நாளில் ஆரம்பித்து எந்த நாளில் முடிப்பது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா ஆறு நாள் ஆறு நாள் எல்லாரும் நினைப்பீங்க ஆறு நாள் விரதம் கிடையாது ஏழு நாளும் விரதம் இருந்து நம்ம வந்து அந்த ஏழாவது நாள் விரதத்தை முடித்தால் தான் அந்த விரதம் வந்து முழுமையான பலனை உங்களுக்கு கொடுக்கும் முழுமை அடையும் அதனால அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சஷ்டி விரதத்தின் மகிமையை வந்து பல பேர் சொல்வாங்க ஆனா நான் சொல்றேன் இந்த சஷ்டி விரதம் இருந்து தான் நான் வந்து சொந்த வீடு கட்டி குடியேறினேன் அதனால இந்த சஷ்டி விரதம் அப்படின்றது சாதாரண விரதம் கிடையாது உங்களுக்கு சொந்த வீடு வந்து கனவாகவே இருக்கு சொந்த வீடு வேண்டுமா அல்லது குழந்தை வேண்டுமா பல வருடங்களாக குழந்தை இல்லாத தம்பதிகள் எவ்வளவோ இருப்பீங்க உங்களுக்குலாம் ஒரு தீர்வினை கொடுப்பது அந்த குழந்தை வரத்தை கொடுப்பது இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இதை வந்து தவற விடாதீர்கள் அதே போல வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து வேண்டுமோ திருமணம் நடக்கணுமா வேலை கிடைக்கணுமா நீங்கள் ஏதாவது வெளிநாட்டுக்கு செல்லணுமா தொழில் தொடங்கணுமா எந்த மாதிரியான ஒரு வேண்டுதலும் எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்க இந்த சஷ்டி விரதத்தை இருந்து முருகனிடம் உரிமையோடு கேளுங்க நிச்சயமாக முருகப்பெருமான் அதை வந்து உங்களுக்கு உடனே வந்து தந்து விடுவார் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த அந்த சஷ்டி விரதத்தை நம்ம என்றைக்கு தொடங்கி எப்பொழுது வந்து முடிக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக பார்க்கலாம் இந்த சஷ்டி விரதத்தை நம்ம எப்படி இருப்பது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா எந்தெந்த வகையான விரதங்கள் இருக்கின்றது முருகரை எப்படி வழிபடுவது இந்த மாதிரி அனைத்து சந்தேகங்களுக்கும் தீர்வினை வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் அதுபோல் இந்த சஷ்டியை பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பல பதிவுகள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இதை கடைப்பிடிக்கும் முறைகள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள் வீவஸ் தொடர்ந்து இப்போ இந்த சஷ்டி விரதம் தொடங்கும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை முதல் நாள் சஷ்டி வந்து அந்த விரதம் வந்து தொடங்கக்கூடிய நாள் இரண்டாம் தேதி ஆரம்பித்து நீங்க வந்து ஏழு நாட்கள் விரதமாக இருக்க வேண்டும் இதில் ஏழாம் தேதி ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த வியாழக்கிழமை சூரசம்ஹாரம் வந்து நடக்கும் திருச்செந்தூரில் அந்த சூரசம்ஹாரத்தோடு சிலர் வந்து விரதத்தை வந்து முடிச்சிருவாங்க அப்படி கிடையாது மறுநாள் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழாவது நாள் திருக்கல்யாணத்தோடு நீங்கள் இந்த விரதத்தை வந்து முடிக்க வேண்டும் அந்த திருக்கல்யாணம் நடந்து முடிந்தால்தான் இந்த சஷ்டி விழாவே உங்களுக்கு ஒரு நிறைவு வந்து வரும் அதனால் அந்த ஏழு நாட்கள் தான் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முருகர் அப்படின்னாலே ஆறு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நாள் விரதமாகவே இருப்பாங்க அந்த சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு அந்த விரதத்தை வந்து நிவர்த்தி செய்து விடுவார்கள் ஆனால் வந்து அந்த ஏழாவது நாள் திருக்கல்யாணத்தை பார்த்த பிறகு தான் நம்ம வந்து நேரில் போய் பார்க்க முடியாவிட்டாலும் இப்போல்லாம் வந்து சேனல்லையே நியூஸ்லாம் போ நியூஸ் சேனல்லாம் போடுறாங்க அதை வந்து நீங்கள் பார்த்து தரிசித்த பிறகு அல்லது உங்கள் ஊரில் முருகர் கோவிலிலும் அந்த திருக்கல்யாண வைபோகம் வந்து நடக்கும் அதை போய் முருகரையும் வள்ளி தெய்வானையும் நன்றாக நீங்கள் வந்து வணங்கிய பிறகு இந்த விரதத்தை வந்து முடித்தால் உங்களுக்கு உடனே நீங்கள் கேட்ட வரத்தை கொடுத்து விடுவார் முருகப்பெருமான் சரி இப்போ விரதத்தை எப்படி நம்ம வந்து இருப்பது ஆரம்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் இரண்டாம் தேதி சனிக்கிழமை நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டும் நீங்கள் வாட்டுக்கு ஃபுல்லாக தூங்கி எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு விரதத்தை ஆரம்பிக்காதீங்க காலையிலேயே எழுந்து நீங்கள் குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு நீங்கள் வந்து மாலை அல்லது பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் செய்து ஒரு விளக்கு ஏற்றி அதை நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி முருகரை வழிபட்டு ஓம் பவ அப்படின்னு முருக நாமத்தை சொல்லி நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து ஆரம்பிங்க நிறைய பேர் வந்து கலசம் வைப்பாங்க முருகர் சிலை வைத்து அந்த ஏழு நாட்களும் வழிபடுவார்கள் அது வந்து உங்களுடைய இஷ்டம் எப்படி நீங்கள் செய்ய முடியுமோ செய்யுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண அந்த முருகர் படத்தை வச்சு கூட நம்ம வந்து அந்த பூஜை அறையிலேயே அப்படியே அந்த விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் ஒன்று தவறு கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகர் கோவில் இருந்தால் காலையும் மாலையும் அந்த கோவிலுக்கு சென்று கொஞ்சம் நேரம் இருந்து முருகரை கண்குளிர பார்த்து கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இந்த மாதிரி வேல் மாறல் இதெல்லாம் வந்து படித்து நீங்கள் விரதம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே இருந்து நீங்கள் காலை மாலை விளக்கேற்றி நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் முழு நேரமும் நீங்கள் வந்து பட்டினியாகவும் விரதம் இருக்கலாம் மிளகு விரதம்னு ஒன்று இருக்குது வெறும் மிளகு ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் ஒரு மிளகு இரண்டாம் நாள் இரண்டு மிளகு மூன்றாம் நாள் மூன்று மிளகு இந்த மாதிரி வரிசைப்படி அந்த ஏழாவது நாள் ஏழு மிளகோடு விரதத்தை முடிப்பவர்களும் இருக்கின்றார்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான விரதங்கள் இந்த சாமி வந்து நம்மளுக்கு கடுமையாக பசியும் பட்டினியோடு தான் விரதம் இருக்கணும் அப்படின்றது சொல்லவே கிடையாது எந்த ஒரு சாமியும் அப்படி சொன்னது கிடையாது உங்க உடல்நிலையை கருத்தில் கொண்டு உங்களால் முடியும் அப்படின்னா மிளகு விரதம் அதே போல் தான் இளநீர் விரதமும் வெறும் ஒரே ஒரு இளநீர் மட்டும் சாப்பிட்டு ஒரு ஒரு நாளும் வந்து விரதத்தை இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் நீங்க எந்த விரதம் இருந்தாலும் தண்ணீர் வந்து தண்ணீருக்கு தோஷம் கிடையாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால தண்ணீர் வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்க குடிக்கலாம் பச்சை தண்ணி கூட நான் வாயில் வைக்க மாட்டேன் விரதம் இருப்பேன் அப்படின்னா உங்க உடல்நிலை அந்த விரதம் முடியும்போது பொழுது உங்கள் உடல்நிலை மோசமாகவும் வாய்ப்பு இருக்கு அதனால அப்படிலாம் வந்து விஷ வைக்காதீங்க நிறைய பேர் திருச்செந்தூர் கோவிலுக்கே சென்று அங்கு இருந்து தங்கி அவங்க விரதம் வந்து இருப்பாங்க அப்படியும் ஒரு சிலர் வந்து இருப்பாங்க ஆனால் கூட்ட நெரிசல் அதிகமாக அங்கு செல்வதை வந்து நீங்கள் தவிர்த்து விடலாம் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்வார்கள் இரண்டு வேளை சாப்பிட மாட்டார்கள் இன்னும் சிலர் இரண்டு வேளை சாப்பிட்டு விட்டு ஒருவேளை மட்டும் விரதம் இருப்பார்கள் வெறும் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டும் விரதம் இருப்பார்கள் இந்த மாதிரி உங்களுடைய சௌகரியம்தான் உங்களுடைய தான் நீங்கள் வந்து முருகருக்குடைய விரதத்திற்கு எந்த ஒரு கட்டுப்பாடோ ஒரு விதிமுறைகளோ எதுவுமே கிடையாது இந்த கண் மகா கந்தசஷ்டி விரதத்திற்கு அதனால் உங்களுக்கு எப்படி தோணுகின்றதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் பசி பட்டினியாக இருப்பது அப்படின்றதை விட நீங்கள் வந்து எப்பொழுதுமே அந்த முருகன் மீது ஒரு முழு நம்பிக்கையுடனும் அந்த தீராத பக்தியுடனும் முருகரை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் வந்து அங்கு முக்கியம் நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து படுத்து நம்ம வந்து தூங்கக்கூடாது நீங்கள் அப்பப்போ முருகரை வந்து போய் பார்த்து வணங்க வேண்டும் முருகருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய வேண்டுதலை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் முருகர் பாடல்களை பாடலாம் முருகர் பாடல்களை கேட்கலாம் எப்பொழுதும் முருகா முருகா முருகான்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பொதுவாக பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் சண்டை கோபம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் இந்த சஷ்டி விரதத்தின் போது இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது அதே போல் இந்த விரதம் வந்து அந்த ஆறாவது நாள் சூரசம்ஹாரத்தன்றும் நீங்கள் விரதமாக இருந்து ஏழாம் நாள் திருக்கல்யாணத்தன்று நீங்கள் அந்த திருக்கல்யாணத்தை தரிசித்து விட்டு உங்கள் விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் இதுதான் வந்து சரியான அந்த மகா கந்த சஷ்டி விரதம் இதே ஒரு சிலர் வந்து அந்த கடைசி நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபடுபவர்களும் இருக்கின்றார்கள் நீங்கள் உங்களால் முடிந்தால் நீங்கள் அப்படியும் செய்யலாம் அந்த சூரசம்ஹாரத்தன்று நீங்கள் விரதம் இருக்கலாம் அல்லது திருக்கல்யாணத்தன்று விரதமாக இருந்து முருகரை வந்து வழிபடலாம் பசி பட்டினிமாக இருந்து வழிபட்டால் தான் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தன்று சைவமாக சாப்பிட்டு நீங்கள் முருகரை நினைத்து நீங்கள் வழிபட்டாலே போதும் முருகருக்கு தீபம் ஏற்றி வீட்டில் வழிபட்டாலே போதும் நீங்கள் வேண்டியது அனைத்தையுமே உங்களுக்கு கண்டிப்பாக முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் இது மாதிரி பல பதிவுகள் உங்கள் சந்தேகங்களுக்கு உரிய ஒரு விளக்கங்கள் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ